ஐயா, நேற்று தேர்வு முடிவுகள் வந்திருக்குதுங்கய்யா. இந்த தேர்வு முடிவு எப்படி இருக்குமோங்கிற பயத்தில் ஒரு ரெண்டு மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு இப்போ செய்தித்தாள்கள் எல்லாம் செய்தி வந்திருக்குதுங்கய்யா. அவங்க என்ன மனநிலையிலிருந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது எல்லாருமே வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டுருக்குறாங்க. உலகமே அப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு. மாணவர்கள் விதிவிலக்கு இல்லை, பெற்றோர்களும் விதிவிலக்கு இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டுருக்குறாங்க. ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. சரி, இருந்தாலும் அது தேவையில்லை, இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. மொத்தத்தில் எப்படினாலுமே நம்ம எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டியது நம்ம கடமை. ஆனால் நாம் என்ன செய்யணுங்கிறது தான் ரெண்டாவது பகுதி. அதனால் எங்கேயுமே வந்து எதிர்காலன்னிட்டு ஒன்று இருக்குது, நிகழ்காலன்னிட்டு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு செயல்லையும் அது அந்த எதிர்காலம் நிகழ்காலங்கிற ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு செயல்லையும் இன்ச் பை இன்ச் அது நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 30 படிக்கட்டுள்ள ஒரு படியில் இறங்குறோம். கையில் நிறையா லக்கேஜ் எல்லாம் இருக்குது. இந்த லக்கேஜ் வச்சுக்கிட்டு நாம் இறங்குறோம். இப்போ நம்ம கண்ணுக்கு 30வது படி தருது. 30வது படி தான் நம்ம அடைய வேண்டிய இடம். அந்த 30வது படிக்கு வந்து அடைய வேண்டிய இடங்கிறது கரெக்டு. பட்டு நம்ம அதில் நம்ம கவனத்தை வந்து அந்த 30வது படி ரொம்ப ஈர்த்ததுன்னு சொல்லி சொன்னால் நாம் எந்த படியில் இறங்குறோமோ அந்த இடத்துல கவனம் குறைஞ்சி போயிடும். அதனால் நாம் இறங்குற படிக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம கையில் வர லக்கேஜ் இருக்குது, நம்ம இடறிடுவோம். அதனால் நம்முடைய பெரும்பாலான எனர்ஜி, கவனம், இது எல்லாமே நம்ம என்ன செயல்றோம், என்ன செயலில் ஈடுபடுறோமோ அந்த செயலில் ஈடுபடணும், நிகழ்காலத்தில் ஈடுபடணும். அப்போ நம்முடைய கவனமும் ஈடுபடும். நம்ம இப்போ என்ன செஞ்சிகிட்ருக்குறோமோ அதில் நிகழ்படணும். நம்ம 2-3 படியை கடந்து வந்துட்டோம். கடந்து போன படியை பற்றி படி எப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா அதுவும் தேவையில்லை. நமக்கு எதிர்நோக்கி இருக்கிறக்கோ எதிர்காலத்தை பற்றி பார்க்கணும், அதையே கவனிச்சிட்டு இருக்கணும்னா அதுவும் தேவையில்லை. நம்ம போகிறோம், அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். பட் இருந்தாலும் பிரதானமான எனர்ஜி வந்து நாம் எங்கே நிற்கிறோமோ, எங்கே மையம் கொண்டிருக்கிறோமோ அதில் தான் பெரும்பாலான எனர்ஜி இருந்துன்னு சொன்னால், நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்ம ஒரு பல வகையான வெற்றியும் கொடுக்கும். அது அதே நேரத்தில் நம்ம மனோரீதியாகவும் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரலாம், ஒரு தைரியமான நிலைக்கு வரலாம், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். அதனால் நமக்கு வந்து நம்ம என்ன கையில் எடுத்து செய்கிறோமோ அதில் இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு வந்து ஒரு தேர்வு சம்மந்தமாக ஒரு அட்வர்ஸ் ரிசல்ட் கூட வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக்காக இருக்கலாம், யாரும் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அது நம்ம வந்து அது அடுத்தாப்பில். இப்போ முதல்ல நம்ம முடிஞ்சு போச்சுது. முடிஞ்சு போனதெல்லாம் கடந்து வந்த படிகள். கடந்து வந்த படிகளையே ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இறங்குற படியில் நம்ம கவனம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன படியில் இறங்குறோமோ, இறங்குற படிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் முக்கியமானது. நிகழ்காலத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நம்ம, இது இந்த கல்வி தேர்வுங்கிறதுக்கு மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, இந்த அணுகுமுறை வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், கடந்த காலத்தை எப்படி டீல் பண்ணணும், எதிர்காலத்தை எப்படி டீல் பண்ணணும், நிகழ்காலத்தை எப்படி டீல் பண்ணணும், இந்த 3 ஆஸ்பெக்டு தான் பிரதானமானது. இது இந்த ஒரு பிரச்சனைக்கு இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் இந்த 3 டைமென்ஷனல் தான். கடந்த காலத்தை பற்றி ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது, முடிஞ்சதை முடிஞ்சதாக எடுத்துக்கிடணும். எதிர்காலம் அடைய வேண்டிய இடம் தான், அதையே பிடிச்சிட்டு தொங்கிகிட்டே இருக்கக்கூடாது. நிகழ்காலம்தான் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், நிகழ்காலம்தான். இப்போ நம்ம இருக்கிற இந்த கணத்தில் நம்ம என்ன பண்ணணும், இதுதான் நமக்கு பிரதானமானது. அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் செயலளவுலையும் வெற்றி பெறுவோம், மனசளவுலேயும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போயிடுவோம். மனோரீதியான பிரச்சனைகளையும் நம்ம தலைகாட்டாது. நிறைய மனோரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்களும் கூட இந்த ஒரு 3 வியூவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மனோரீதியான பிரச்சனை கூட இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த 3 வியூவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா